அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமின் கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, நீங்கள் காதலில் விழ இதுவும் ஒரு காரணம், இதை தவிர்க்கவே முடியாது. காதல் அப்படிங்கிறது கிரகச் சேர்க்கை இருந்தால் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சில பேர் பார்த்திங்கன்னா, வீட்டு ஹால் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹால்லே வந்து மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்புள்ள நபர்களுக்கும் காதல் வரும். ஏன்னா அந்த இயல்புள்ள நபர்கள் தன்னிச்சையாக காதல் செய்வார்கள். என்ன சார் காரணம், வீட்டு ஹாலுக்கும் மாடிப்படிக்கும் இருந்தால் காதல் வரும் அப்படிங்கிறது என்ன காரணம், ஒன்றும் கான்செப்டு ஒன்றும் லிங்க்கும் புரியலையே அப்படின்னு கேட்கலாம். இதை தவிர வீட்டு ஹால்லே சில பேர் பூஜைகளை வச்சுருப்பாங்க, அவங்களும் வந்து காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இணைவுகள், நீங்கள் வீடு கட்டின முறைப்படி வச்சு அவங்க வீட்டில் யாராவது காதலிக்கிறாங்களா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க, அந்த வீட்டில் வந்து ஹால்லேயே வந்து மாடிப்படி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிலர் வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க வீட்டுக்கு ஹால்லேயே பூஜை அறை வச்சுருப்பாங்க, அவங்களும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கலாம், அவங்க வீட்டில் ஒரு காதல் நடந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது எப்படி சார் யாரும் சொல்லாமல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், வீடு ஹால் அப்படிங்கிறது புதன், கேதுங்கிறது படிக்கட்டு. அப்போ புதன் ப்ளஸ் கேது வாலண்டியராக நீங்கள் வீட்டில் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அப்போ காதல் வயப்பட்டு தான் ஆகணும். வீட்டில் இருக்கவங்க ரொமான்டிக் வெர்ஷனாகவே இருப்பாங்க, இது ஒரு ரீசன். அடுத்த ரீசன் என்னென்னு கேட்டால், வீட்டு ஹால் அப்படிங்கிறது புதன், பூஜை அறைங்கிறது குரு, ஆக புதன் ப்ளஸ் குரு சேர்க்கை உள்ளவங்களும் காதல் வயப்படுவாங்க. இது ரெண்டும் இணைவு இருந்தால் கட்டாயம் அந்த நபர்கள் காதலில் இருப்பார்கள். சார் இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறது புரியுதுங்க, அதாவது ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜாதகத்தில் அந்த புதன் குரு புதன் கேது இணைவு இருந்தால் தானே காதல் வயப்படுவோம் அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே கேட்கலாம் இல்லைங்களா. எஸ் உண்மைதான், உங்கள் வீட்டு அமைப்பு எப்படி இருக்கோ அது உங்கள் ஜாதகத்தில் உள்ள அமைப்பின் பிறகு தான் நீங்கள் வீடு கட்ட முடியும். உங்களுக்கு புதன் ப்ளஸ் கேது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டு ஹாலில் மாடிப்படி வச்சுருப்பீங்க, உங்களுக்கு புதன் ப்ளஸ் குரு இனிமே இருந்தால் வீட்டு ஹால்லேயே பூஜை ஏற வச்சுருப்பீங்க. எந்த அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வீடையும் அமைக்க முடியும், அதுக்கு தகுந்தபடி தான் உங்கள் வாழ்க்கையும் அமைத்து கொள்ள முடியும். இது எல்லாமே பொதுவான கருத்துக்கள் தான், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் புதன் கேது புதன் குரு இணைவு காதல் வயப்படுவதை தவிர்க்க முடியாது. ஹாலில் படிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஹாலில் பூஜை இருந்தாலும் சரி, கட்டாயம் இவர்கள் காதலில் விழுவதை தவிர்க்க முடியாது. வேணால் செக் பண்ணி பாருங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி.